ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த மாலை வழியில என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆமீன் ஒவ்வொருவரையும் மனதார வாசி ஆமீன் வாழ்த்துகிறேன் ஜூம்லயும் ஃபேஸ்புக்லையும் திரளான பிள்ளைங்க இந்த மாலை வழியில என்னோடு கூட இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் கத்துடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு இருக்கிற தாகத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் வேத வசனங்களை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு ஆமேன் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியான உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக என் தேவனாகிய கத்தரை நான் துதிக்கிறேன் உயர்த்துகிறேன் புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம் ஏன் புதிய உடன்படிக்கை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பா இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கை என்கிற பேர்ல பல தவறான உபதேசங்கள் உலாவி வருகிறது ஆம சிலர் பிரசங்கிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுவார்கள் இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கைக்கு கீழ் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நமக்கு பொருந்தாது சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிகா பிகாஸ் வி ஆர் அண்ட் நியூ கமனண்ட் சொல்லும் பொழுதே சொல்வார்கள் நம்ம புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறபடி நாள் நாம் புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறபடி நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை புதிய உடன்படிக்கைக்கு கீழ் இருக்கிறதுனால நான் புதிய ஏற்பாட்டுக்கு கீழ் இருக்கிறேன் அதான் அவங்களுக்கு சொல்லுகிற விஷயம் ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அதில் இருக்கக்கூடிய கற்பனைகள் கட்டளைகள் பிரமாணங்களுக்கும் எனக்கும் என்ன எந்த தொடர்பும் இல்லை ஐ எம் நவ் அந்த நியூ கவர்னன்ட் ஆகவே நான் விருப்பப்படி என்ன செய்ய முடியும் வாழ முடியும் என்கிற கருத்தோடு கூட இன்றைக்கு பல துர் உபதேசங்கள் உலாவி வருகிறது ஆனால் இந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மோர் தேன் அ வீக் நாம புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை தியானித்து வருகிறவர்கள் என்னோடு கூட இணைந்து வருகிறவர்களுக்கு நன்றாக தெரியும் அம்மேன் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராக கிறிஸ்து நமக்காக சிலுவில செய்தவைகள் அத்தனையும் பழைய ஏற்பாட்டில நாம் தியானித்து கொண்டு வருகிற அம்மன் நோவாவுடைய இருக்கட்டும் அல்லது உடன்படிக்கையா இருக்கட்டும் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் எல்லாம் மற்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட உடன்படிக்கைகளை நிறைந்து இருக்கிறத நாம தியானித்து வருகிறோம் தோண்ட 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 அநேக சத்தியங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே வேத புஸ்தகத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டாவது பிரிக்காமல் என் அன்பு தேவண்டை பிள்ளைகளே சரியான விதத்துல வேத புஸ்தகத்தை நாம புரிந்து கொள்வதற்கு இந்த தொடர் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று கத்திற்குள் நம்புகிறேன்

அல்லது ஆதாமோடு கூடவோ அல்லது ஆப்ரஹாமோடு கூடவோ அல்லது இஸ்ரேல் ஜனங்களோடு கூட மோசையின் மூலமாய் தேவன் உடன்படிக்கை செய்வது எவ்ரி டைம் இட் ஆஸ் எ கவனன்ட் வித் பீப்புள் தன்னுடைய ஜனங்களோடு கூட ஒவ்வொரு முறையும் தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுது அது ஒரு நியூ கிரியேஷன் ஒரு புது சிருஷ்டியை போன்ற ஒரு அனுபவம் அல்லது ஒரு புது சிருஷ்டிப்பை ஐ நமக்கு அதில் பிக்சரைஸ் பண்ணுகிறது நம்மளால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன் நோவாவோடு தேவனு உடன்படிக்கை செய்தது எப்போ மிகப்பெரிய ஜல பிரளாயம் வருகிறது உலகம் முழுவதும் அழிந்து விட்டது நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் பேழையில காக்கப்படுகிறார்கள் இட்ஸ் டோட்டல் கன்ஃபியூஷன் இட் இஸ் டோட்டல் கேயாஸ் பயங்கரமான குழப்பம் ஹலலூயா என் அன்பு தேவண்டி பிள்ளைகள் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு மைட்டி விண்ட ஒரு பெரிய காற்றை வருவித்து ஜலத்தை வற்றி போக பண்ணுகிறார் என்ன நடக்கிறது நோவாவும் அவருடைய குடும்பமும் யோசித்து பாருங்க இந்த பூமியில வேற யாருமே கிடையாது நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் ஒரு புது ஃபேமிலியா ஒரு நியூ கிரியேஷனா என்ன செய்யறாங்க வர்றாங்க இது அப்படியே நீங்க எங்க பாக்கலாம் ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது நீங்க பார்க்க முடியும் ஆதி அங்கம் ஒன்று ரெண்டு மூன்றுல பூமி முழுவதும் குழப்பத்தினால் நிறைந்திருக்கிறது தண்ணீர்னால் நிறைந்திருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லும் போது வாட்டரி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அம்மீன் எந்த ஒரு அருத்தமும் இல்லாம அப்சல்யூட்டா ஒரு ஒரு அம்மேன் ஒரு ஒரு குழப்பத்தின் நடுவில் இருக்கிறது ஆழத்தில் இருந்து இருந்தது என்ன நடந்தது தேவன் அதன் மேல் என்ன செய்தார் பரிசுத்தாவியான் அவர் அசை வாடுறார் அந்த ரூவா அதன் மேல அசை வாடுகிறார் காற்றை வீச பண்ணுகிறார் படிப்படியா எல்லா ஒழுங்குக்கு வருகிறது பின்பு தேவன் ஆதாமோடு கூட உடன்படிக்க பண்ணுகிறார் சோ இதைத்தான் நோவாவுடைய உடன்படிக்க நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இன்னொரு பேரலிசம்னு பைபிள்ல நம்ம சொல்லுவோம் பேரலா நீங்க நிறைய விஷயங்கள் வர்றத நீங்க பார்க்க முடியும் நேற்று கூட ஆரம்பிக்கும் போது சொன்ன உடன்படிக்கை பற்றி பேசும் எல்லாம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அந்த கவர்னென்டல் ரிலேஷன்ஷிப் உடன்படிக்கையினுடைய உறவு என்று வரும்பொழுது ரெண்டு வார்த்தைகள் சொன்ன என்ன சொன்ன ஒன்று எமத் அப்படின்ற ஹீப்ரூ வேர்டு இன்னொன்று அப்படின்ற ஹீப்ரூ வேர்டு அதாவது பட்சமும் உண்மையும் அதே போல பைபிள்ல உடன்படிக்கையை பற்றி ஆதாமை எடுத்துக்கொண்டாலும் நோவாவை எடுத்துக்கொண்டாலும் ஆபிரகாமை எடுத்துக்கொண்டாலும் பல விஷயங்கள் ஆண்டர் உள்ள வச்சிருப்பாரு நாம் அதை தேடினோம்னா அது நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஆமேன் அதாவது ஏவாழுக்கும் வேத வசனத்துல சொல்லப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் மூன்று பேர் அநேக குமாரர்களும் குமாரத்திகளும் ஆதாமுக்கு ஏவாழுக்கு இருந்திருந்தாலும் ஒன்லி த்ரீ சங்ஸ் மென்ஷன் ஒன்னு காயின் இன்னொன்னு ஆபேல் இன்னொன்னு சேத் மூன்று பேர்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஜீனியாலஜி ஆதாமுடைய வம்ச வரலாறு முடியும் பொழுது ஆதாமுக்கு மூன்று பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்படின்னு பைபிள்ல நம்ம பார்க்க முடியும் ஆதி அதிகாரத்துல அந்த ஜீனியாலஜி முடியும் பொழுது நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்திருப்பாங்க அதாவது ஆதாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை முடிந்து அடுத்தது நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு மூன்று குமாரர்கள் இருப்பாங்க யாரு இருப்பாங்க பேத்திருப்பாங்க பின்பு தேவ நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்து முடித்ததுக்கு அப்புறம் ஆப்ரகாமோடு கூட உடன்படிக்கை செய்வதற்காக ஒரு நியூ கிரியேஷன் மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு புதிய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று வரும்பொழுது எகெயின் ஜீனியாலஜி ஜெனிசிஸ் சாப்டர் லெவன் ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரத்தின் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஐ மீன் மறுபடியும் ஆப்ரஹாம் நாகோர் ஹாரான் என்கிற மூன்று குமாரர்கள் இருப்பாங்க

உள்ள வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கூட செய்து கொண்ட உடன்படிக்கை இட் வாஸ் லைக் ஆதாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பதாக இந்த உலகம் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு கத்திர என்ன செஞ்சார் உலகத்தை தென் உடன்படிக்கை செய்தார் நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்வதற்கு பூமி இட் வாஸ் முன்புதாக திரும்ப ஆண்டவர் நோவாவோடு கூட என்ன செஞ்சார் உடன்படிக்கை செய்தார் மூன்றாவது ஆபரகாமை கத்த தனக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த பெரிய கோபுரம் பூமியிலே என்னதான் என்ன செய்யறாருனா தனக்கு ஜனங்களை என்ன செய்யறார் தேர்ந்தெடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார் இப்படிதான் நீங்க எந்த உடன்படிக்கை எடுத்து கொண்டாலும் நீங்க என்ன செய்ய முடியும் ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக இந்த பூமியில ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவின் மூலமாய் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றும் பொழுது இட் வாஸ் அ கிரேட் கன்ஃபியூஷன் இன் இஸ்ரேல் இஸ்ரேல பயங்கரமான குழப்பம் என்ன செஞ்சிருச்சு இருந்ததை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் சரி இது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் பைபிள நீங்க தேடி வாசிக்கணும் இப்படி எல்லாம் என்ன செய்யணும் நீங்க பைபிளை படிக்கும் பொழுது ரகசியங்களை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஆப்ரகாமின் உடன்படிக்கை முழுவதையும் அறிய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அவரை நடத்தின நாற்பது வருஷங்களை நாம் என்ன செய்யணும் தியானிக்கணும் உடன்படிக்கையினுடைய காலம் அதாவது ஒரே நாள் ஆண்டு ஒரு உடன்படிக்கை கத்த நிறைவேற்றி விடல அம்மேன் ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற அந்த உடன்படிக்கை பதினஞ்சாம் அதிகாரத்துல அண்ணு உறுதிப்படுத்தப்படுகிறது பதினேழாம் அதிகாரத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது பின்பு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரைக்கும் என்ன செய்கிறது அது வந்து அது ஆகிறது இட் வாஸ் இயர்ஸ் ஏன் ஒரு நாற்பது ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார் என்றால் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக ஆப்ரகாம் என்கிற ஒரு மனிதனை கத்தர் தெரிந்தெடுத்து அவன் வாழ்க்கை முழுவதிலும் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை வச்சிருக்கிறார் என்ன அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரிதா அவனுடைய வாழ்க்கையினுடைய முழுவதிலும் அந்த நாற்பது ஆண்டு காலமும் தேவன் அவனை வழி நடத்தினது ஆண்டவர் ஆப்ரகாமோடு கூட பேசினது ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு செய்த அற்புதங்கள் இவைகள் அனைத்தும் புதிய நியூ கவனுடைய சத்தியங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரத்துல நியூ கவனட்ட படிச்சு முடிச்சிடலாம் ஆனா அன்பு தேவண்டை பிள்ளைகள இவைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய என்ன 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 கண்டிஷன் ஆண்டவர் தன்னுடைய மனதில் வைத்து இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நமக்கு ஆப்ரஹாமின் மூலமாய் அறிவிப்பதற்கு இல்லையா உங்க கையில பைபிள் இருக்கு நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல என்ன செய்யலாம் இந்த முழு பைபிளை படிச்சு முடிச்சிடலாம் ஆனா இந்த பைபிள் எழுதப்படுத்துவதற்கு எழுதப்படுவதற்கு எத்தனை ஆமன் வருஷங்கள் ஆனது என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது கூட பார்க்க முடியாது இட் டூக் நியர்லி அபவுட் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் நியர்லி அபவுட் மோர் தென் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் மூயா மூவாயிரம் வருஷ கால வரலாற்றை தேவன் படிப்படியா 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 எழுதி நம்ம கையில கொடுத்துருக்காரு நீங்க ஆறு மாசத்துல படிச்சுட்டு போயிருவீங்க அதே மாதிரிதான் ஐமீன் புதிய ஏற்பாடை படிச்சுருதுனால மாத்திரம் ஏதோ எபிரேருக்கு எழுத நிருபத்தில் சில அதிகாரங்களையும் ரோமர் எழுது நிருபத்தில் சில அதிகாரங்களையும் படித்து விடுகிறதுனால எனக்கு புதிய உடன்படிக்கைன்னா என்னன்னு நல்லா தெரியும்ன்ற முடிவுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க அப்படின்னா நமக்கு பழைய ஏற்பாடுக்கு அவசியமே இல்லை ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதையும் பயன்படுத்தி

ஹாலல்லூயா என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே ஏன்னா சாதாரணமாக நம்ம நினைத்து விடுகிறோம் பலருடைய எண்ணம் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்னா குறைஞ்சது மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்கார நான் குறைஞ்சது ஐ நியர்லி டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஐ உட்கார்ந்து இந்த முக்கால் மணி நேரம் பிரசங்கத்துக்காக நான் என்ன என்னை ஆயத்தப்படுத்துக்கிறேன் என் அன்பு தேவண்ட பிள்ளைகள் முடியல அவ்வளவு ரகசியங்களை கத்தரனை செய்திருக்கிறார் உள்ள வைத்திருக்கிறார் நான் ஏன் இதை சொல்றேன்னா கத்துடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன் ஆபரஹாம் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாற்பது வருஷத்தை கத்தர் எடுத்துக்கொண்டார் ஒரு சத்தியத்தை புதிய உடன்படிக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு அம்மேன் அடுத்தது நாம இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போறோம் தென் தாவிதை குறித்து பார்க்க போகிறோம் யோசித்து பாருங்கள் இந்த வருஷமே முடிஞ்சிடும் ஹூயா எத்தனை பேர் கொரோனாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க நிச்சயமா இந்த கொரோனா தான் நம்மளை இப்படி உட்கார வைத்திருக்கிறது சரி போகட்டும் இப்ப என்னோட கூட சேர்ந்து நாம நாதியாம் பன்னிரெண்டுக்கு வர போகிறோம் ஆல்ரெடி நம் ஆபிரஹாமின் உடைய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவற்றை பார்த்துட்டு இப்ப கொஞ்சம் சத்தியத்தை நாம என்ன செய்யப்பறோம் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவர் பக்கம் ஆன் த சைட் ஆஃப் காட் ஆண்டோருடைய சார்பில் உடன்படிக்கையில அவர் ஆபிரகாமுக்கு என்னெல்லாவற்றையும் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் செய்தார் இதெல்லாம் நம்ம மறுபடியும் நான் அதுக்கு போக விரும்பல அதெல்லாவற்றையும் நீங்க புதிதா எங்களோடு கூட எனக்கு இணைஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் நீங்க என்ன செய்யுங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஹலலூயா கவனிங்க ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்வது எப்படி ஆரம்பித்ததுன்னா இட்ஸ் இட்ஸ் ஸ்டார்டட் வித் கால் ஒரு அழைப்போட ஆரம்பித்தது எங்க ஆதி ஆகமும் பனிரெண்டுல பனிரெண்டு ஒன்றுல தேவன் ஆபரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தது ஒரு அழைப்புல பை ஒரு அழைப்புல அந்த உடன்படிக்கை எங்க முடியுது தெரியுமா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல ஒரு ஆணையோட முடியுது ஒரு ஆணை ஓத் என்று சொல்வோம் அந்த உடன்படிக்கை எங்க முடியுது ஐ மீன் ஆபரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை அதாவது தொடருது பட் நம்ம சப்ஜெக்டுக்காக நான் சொல்றேன் இட் இட் பினிஷஸ் சாப்டர்

நான் எனக்குன்னு என்ன செய்வேன் ஒரு எழுப்புவேன் என்று சொல்லி கல்தேய பட்டணத்தை சேர்ந்த பாபிலோன் என்கிற பட்டணத்தை சேர்ந்த ஒரு புற ஜாதியாகிய ஆப்ராம் என்கிற மனிதனை கத்த நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வாசிப்போம் ஆறாம் ஒன்பதாம் வசனம் வரை வாசிப்போமே வாசிச்சிருவோம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டுப் போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆப்ராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தி ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆப்ராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆறானிலே சவதித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மொரே என்ன மொரே என்றால் டீச்சர் அர்த்தம் என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் ஆபரகாம் கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்திருக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கத்திற்கு ஒரு பலிபிடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார் சோ இங்க ஆண்டவர் ஒரு புறஜாதி மனிதனாகி ஆபிரகாமை அழைத்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் எப்படி ஒரு அழைப்பின் மூலமாக நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டது எப்படி எப்படி ஆபிரகாம் ரச்சிக்கப்பட்டானோ அதே போலதான் நீங்களும் ஆண்டுடைய வார்த்தையினுடைய அழைப்பை கேட்டு அழைப்பிற்கு கீழ்படிய உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சரி

உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் எத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டோர் சொல்றாரு நாற்பது வருஷம் கழிச்சு சொல்றாரு ஆச்சரியமா இருக்குல்ல ஆமேன் நேத்துக்கு நம்ம ரசிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டோருக்கு நாம கீழ்படிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாற்பது வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று முக்கியம் என் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் கத்தர் ஆணையிடுகிறார் நம்ம சொல்லுவோம்ல நம்ம பாஷையில சொல்ல போனா சத்தியம் பண்ணி ஆண்டவர் அந்த உடன்படிக்கையில முக்கியமான பகுதி என்ன உன் ஜனங்கள் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கும் என்று நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் ஏன் ஆணையிட்டு கொடுக்குறேன் தெரியுமா அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடி நாள் ஹலலூயா புரிஞ்சுக்கோங்க இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் லேசா ஹிண்ட் கொடுத்து நம்ம போறேன் நம்ம போறோம்னா இன்னைக்கு இன்னைக்கு மெசேஜுக்குள்ள நம்ம போவோம் மறுபடி வாசிக்கிறேன் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி நாள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று

நான் மலையின் மேல் ஆணையிடுகிறேன் நான் கடலின் மேல் ஆணையிடுகிறேன் நான் சூரியனின் மேல் ஆணையிடுகிறேன் என்று ஆனா என்னுடைய ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் வேறு எதன் மேல அவர் சிருஷித்து சிருஷ்டிகள் மேல் ஆணையிடாமல் தன் பேரிலே ஆணையிடுகிறார் என்றால் என்ன அர்த்தம் அவருக்கு மேல ஒரு தேவன் இல்லவே இல்லை இப்ப ஆணைய சொல்லும்பொழுது என்ன சொன்னாரு கடைசியாக அப்ப ஆண்டவர் சொல்வார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் இப்ப நான் சொல்றது ரொம்ப கவனமா கவனிங்க ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையா இருக்கட்டும் புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும் தேவனுடைய பங்கும் உண்டு உங்களுடைய என்னுடைய பங்கும் உண்டு கவனிங்க நேற்றுக்கு நான் சொன்னதை சற்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ரட்சிப்பு என்று வரும்பொழுது பாவ மன்னிப்பு என்று வரும்பொழுது நீங்களும் நானும் அதற்காக ஒன்றும் செய்ய முடியாது

பாவத்திற்கான நிவாரணம் என்று வரும்பொழுது பாவம் மன்னிப்பு என்று வரும்பொழுது ரட்சிப்பு என்று வரும் பொழுது நீங்களும் நானும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரே நமக்காக ஸ்ட்ராங்கர் பார்ட்னருடைய பணியும் எடுத்துக் கொள்கிறார் வீக்கர் பார்ட்னர் பணியும் எடுத்துக் கொள்கிறார் நம்மை ஆபிரகாம போல தூங்க வச்சிருக்கிறார் ஆனா ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக இலவசமா அவருடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் பின்பற்றித்தான் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் பின்பற்றுகிறதுனால நான் ரச்சிக்கப்படவில்லை இதுதான் பாஸ்டர் ரூபனுடைய ஸ்ட்ராங்கான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் தோராவை பேசுறேன் நான் நியாயப்பிரமாணத்தை பேசுவேன் பைபிள் முழுவதும் நான் பேசுறேன் என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ரட்சிப்பு என்பது ஆண்டவராகி ஏசு எனக்காக சிலுவையில் அவர் செய்த அந்த செயலினாலே மாத்திரம்தான் ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்புக்காக நான் எதையும் செய்ய முடியாது எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் ஆபிரகாமினுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வரும் பொழுது தேவன் அவனை தூங்க வைத்துவிட்டு அவர் தன்னுடைய குமாரனை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார் ஆனா உடன்படிக்கை என்று வரும்பொழுது உங்களுடைய பங்கும் உண்டு பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள உறவுல அவருடைய வார்த்தைகள் அவருடைய கட்டளைகள் அவருடைய பிரமாணங்கள் இன்றியமையாதது என்பதை நீங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஆதி பதினைந்துல ஆபரகாமோடு கூட தேவன் ரத்தத்தினால உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல சொல்லுகிறார் ஆபரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் சொல்றேன் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் உன் சந்ததி பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் எனக்காக ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் ஆகவே நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க இன்னைக்கு புதிய உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு பேசுகிறவர்களுடைய துர் உபதேசம் இதுதான் இதை நீங்க போக போக கற்றுக்கொள்வீர்கள் சரி ஆபிரகமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார் நான்கு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும் கீ பாயிண்ட்ஸ் ஆதி ஆதிமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல இருந்து ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் நான்கு முக்கியமான கீ நீங்க கொள்ளுங்க ரைட் ஆதி ஆகம் பனிரெண்டு இந்த உடன்படிக்கையினுடைய அண்ட் ஒரு ஆபரக கொடுக்கிறார் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாவே போறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சத்தியங்களை நான் பேசுறதுனால நம்ம தினம் சத்தியம் தான் பேசுறேன் பட் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகணும் அப்போ தான் புரியும் அப்படின்றதுனால நான் பேசுறேன் நீங்க எழுதி கூட கொள்ளல கொள்ளலாம் ஸோ டோட்டலாக பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை உடன்படிக்கையினுடைய நான்கு பகுதிகளாக நீங்க பிரிக்கலாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்க எதை பார்க்கலாம்னா உடன்படிக்கையினுடைய ப்ராமிசஸ் ஆண்டர் கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறாரு ஆபிரகாம் கையில கொடுக்குறாரு ஏற்கனவே ரெண்டாவது நாளோ மூன்றாவது நாள் சொல்லும்போது கெத்துபாவை பற்றி சொல்லியிருப்பேன்னா கவலையப்படாதீங்க சீனாய் கவன்கிட்ட பற்றி பேசும்பொழுது நான் கெட்டுபானா என்ன அப்படின்றத பத்தி பேசுவேன் ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றது தான் திரும்ப அன்னைக்கு நான் சொல்ல போறேன் இஸ்ரேல் ஜனங்களை கத்தற ஐம்பதாவது நாள்ல எகிப்தில இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஐம்பதாவது நாள்ல சீனாயில கொண்டு வந்து உட்கார வச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தது ஹீ கேவ் த பிராமிசஸ் இ கேவ் த ப்ராமிசஸ் ஹாலலூயா ஆகவே ஆதியாகவும் பனிரெண்டுலயும் முதல் முதல்ல ஆண்டவர் எதை கொடுத்தார் இட்ஸ் லைக் அன் என்கேஜ்மெண்ட் இப்ப திருமணத்தோட அதை வைத்துக்கொள்ளலாம் சம்ப திருமணத்தோட சம்பந்தப்படுத்தி பேசலாம் சோ ஆதியாகம் பனிரெண்டு என்பது ஆண்டவர் ஆபரகாமோடு செய்து கொண்ட என்கேஜ்மெண்ட் நிச்சயம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது ஆதியாகமம் பதினஞ்சு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போல தியானிச்சிருக்கிறோம் ஆதியாகமம் பதினஞ்சு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் மேக்கிங் ஆஃப் த கவனன்ட் ஹலலூயா ஆபரஹாமோடு கூட அவனுடைய சந்ததியோடு கூட தேவன் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையை நீங்க இங்க படிக்கலாம் த மேரேஜ் ரியல் மேரேஜ் திருமண நிகழ்வுன்னு சொல்றோம் இல்லையா அதை நீங்க ஆதியாகவும் பதினஞ்சுல படிக்கலாம் ஆதியாகவும் பதினேழுல பாத்தீங்கன்னா அ ஃபேர்மிங் கவென்ட் கத்தர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் அங்கதான் விருத்த சேதனம் நடக்கும் எங்க ஆதியாகவும் பதினாலு பதினேழுல விருத்த சேதனம் நடக்கும் சோ இத வந்து கத்தர் திரும்பவும் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை என்ன செய்கிறார் அஃபர்ம் பண்ணுகிறார் ஹாலலூயா அமேன் இத வந்து மேரேஜோட கான்சமேஷனுக்கு ஈடாக சொல்லலாம் திருமணம் முடிஞ்சிருச்சு பின்பு மணமகனும் மணமகளும் அமேன் அவங்க தனியாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அந்த கான்சுமேஷன் the மார்க் the sign த மேரேஜ் இன்னும் போகணும்னு விருப்பப்படுறேன் பட்டுது பப்ளிக்கா இருக்கிறதுனால என்னால போக முடியல விஷயமே வேற ஸ்தோத்ரம் பதினேழாம் அதிகாரத்துல தேவன் ஆபரகாமோடு கூட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் இது திருமணம் முடிஞ்ச அன்று அப்படின்னு வச்சுக்கலாம் நான்காவது கடைசியாக அமேன் ஆபரகாம் அந்த திருமண ஒப்பந்தத்திற்கு சாரி ஒப்பந்தம் இல்ல உடன்படிக்கைக்கு அவன் உண்மையும் உத்தமாய் இருந்தபடினால ஆண்டவர் ஆணையினால அதிகாரம் இருபத்தி ரெண்டுல ஆண்டவர் என்ன செய்கிறாரு கன்ஃபார்ம் பண்ணுகிறார் காலலுய திரும்ப அவன் மறிக்க போகிற தருவாயில மகனே உன்னோடு கூட மாத்திரம் இல்லை உன் சந்ததி முழுவதும் இதை என்ன செய்வாங்க இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு பைனலா ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க கத்தர் ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டுல கத்தர் கொடுக்குறார் ஸோ இது எல்லாம் நான்கு பகுதிகளையும் நம்ம தீர்க்கமா ஆராயணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பட் பாப்போம் காலலுயா ரைட் மேபி மேலோட்டமா சில விஷயங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்துட்டாலே நீங்க நீங்க படம் வரைஞ்சிருவீங்க அலலுவா அதுதான் என்னுடைய ஆசை எப்பவுமே ஒரு யூத ஒரு டீச்சர் ரபி எப்பவுமே என்ன நான் ரபின்னு என்ன சொல்லிக்கல பட் சொல்றேன் அவங்க எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் அவங்க புள்ளி வைப்பாங்க நீங்க கோலம் போடணும் அவ்வளவுதான் ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சீஷர்களுக்கு எல்லா எல்லா ஓமைகளுக்கும் அர்த்தம் சொல்லிருக்க மாட்டாரு பல ஓமைகள் சொன்னாலும் ஒரே ஒரு ஓமைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் அர்த்தம் சொல்லியிருப்பார் எது ஒரு மனிதன் விதைக்கிறதுக்கு விதை என்ன செய்யற எடுத்து கொண்டு போகிறார் அதுக்கு மட்டும்தான் அர்த்தம் சொல்லுவார ஒழிய மற்றவர்களுக்கு அர்த்தத்தை சொல்ல மாட்டார் நீங்க என்ன செய்யணும் அந்த ஓமைகளை பைபிள்ல தேடணும் ஆதியாகமம் முதல் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியும் ஓமைகளுடைய அர்த்தங்களை கண்டுபிடிச்சிடலாம் ஆலூயா ரைட் இப்ப ஆதி ஆகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இருந்து மூணாம் வசனம் வரைக்கும் நாம முதல்ல நாம தியானிக்க போகிறோம் ஏன்னா உடன்படிக்கையினுடைய முதல் காரியமே ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய முதல் விஷயமே காட் கேவ் உடன்படிக்கையினுடைய வாக்கு தத்துங்களை ஆபிரகாமுக்கு கத்தனை செய்கிறார் கொடுக்கிறார் ஆக்சுவலி இந்த பகுதியை நீங்க எதோடு சேர்த்து பார்க்க வேண்டும் என்றால் ஆபிரஹாமனுடைய கடமைகள் இதுதான் நான் ரெண்டு நாள் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் இப்போ ப்ராமிசஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாலும் இந்த நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் எம்பசைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஆபிரகாம் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துருச்சா அல்லது சொன்னதற்கு அப்படியே ஆபிரகாம் கீழ்படிந்ததுனால கத்தர் என்ன செய்தாரா அவனை ஆசீர்வதித்தாரா அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஏன்னா சமீப நாட்களிலே கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை சோ புதிய உடன்படிக்கை என்று வரும் பொழுது அங்க ஒபீடியன்ஸ் கிடையாது கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அது பழைய ஏற்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் என்று பிரசங்கிக்கிற நிறைய செய்திகளை நான் கேட்கிறேன் நோ இட்ஸ் நாட் லைக் தட் ஹலலூயா அதனாலதான் முதல்ல ஆணித்திரமா புதிய உடன்படிக்கினுடைய சத்தியங்கள் எல்லாம் எங்க நிறைஞ்சிருக்குது ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நிறைஞ்சிருக்கிறது என்பதை காண்பித்து கொடுத்துட்டு இப்ப பிராக்டிகலுக்கு வர நான் ஆமே உடன்படிக்கை என்று வந்தாலும் you have to play a part அது நோவாவுடைய உடன்படிக்கையா இருக்கட்டும் ஆதாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படி உடன்படிக்கையா இருக்கட்டும் அவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் ஆனா உங்ககிட்ட அவர் எதை எதிர்பார்க்கிறார் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் அலலுயா சோ பனிரெண்டு ஒன்றுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்பது வரைக்கும் நீங்க தியானிச்சீங்கன்னா ரெண்டு விஷயங்களை பார்க்க முடியும் ஒன்று தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்த டிவைன் ப்ராமிசஸ் உடன்படிக்கையினுடைய வாக்கு தத்துவங்கள் ஒரு மனவாளன் மனவாட்டிக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் அதே நேரத்துல இந்த வசனங்களை பண்ணார் எப்படி கீழ்ப்பிடிந்தார் என்பதை நம்ம மனசை பார்க்க போகணும் சரி எழுதுகிறவங்களுக்கு நான் மெதுவா சொல்றேன் நீங்க எழுதி கொள்ளுங்க ஒண்ணு ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்

ஹலலுயா கோன்ற ஒரு வார்த்தையை படிக்க முடியும் அந்த கோ அல்லது போன்றதுக்கு கீழே ஒரு மூணு விஷயத்தை எழுதி கொள்ளுங்க அப்படி நீ போகும் பொழுது அப்படி நீ போகும் பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் ரெண்டாவது நான் உன்னை ஆசீர்வதித்து ஐ வில் பிளஸ் மூணாவது

ரெண்டாவது உன்னை ஆசீர்வதித்து I வில் bless யூ மூணாவது உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஐ வில் மேக் name நேம் கிரேட் இரண்டாவது கமாண்ட் என்ன தெரியுமா மூணாவது வசனத்துல இருந்து நம்ம படிப்போம் ஆமா ரெண்டாவது வசனத்தினுடைய நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இது செகண்ட் கமாண்ட் யூ பி அ blessing. இது கமாண்டுங்க இது ஆசீர்வாதம் இல்லை யாராவது வீட்டுல நீங்க ஆதியாம் பனிரெண்டு கடைசி பகுதி நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு தொங்க அது 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 வந்து கிடையாது விட்டு வந்து வாக்குத்தத்தமா என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிருக்காரு இல்ல 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 அந்த வசனம் என்ன இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா புரியும் யூ வில் பி அ பிளஸிங் அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ போய் ஆசீர்வாதமா அர்த்தம் மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பா அர்த்தம் இட்ஸ் அ கமெண்ட் அப்போ நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது கத்த சொல்றாரு இப்ப பாருங்க அடுத்த மூணு விஷயத்தை சொல்றேன் அடுத்த மூணு ப்ராமிசஸ் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா தானே மற்றவங்க ஒண்ணு ஆசீர்வதிப்பான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஒண்ணு உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன் சபிப்பேன் இது ரெண்டாவது மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது பிசாசுக்கு பொறுக்காது அவன் நாட்களை ஏவி விட்டு உங்களை சபிப்பான் சரி மூன்றாவது இஃப் யூ பி அ பிளஸிங் நீ வந்து ஆசீர்வாதமாய் இருக்கிற பட்சத்துல மூன்றாவது கத்தர் சொல்லுகிற வார்த்தை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும் ஆசீர்வதிக்கப்படும் இன் யூ ஆல் நேஷன் இது மூன்றாவது ப்ராமிஸ் இது மூன்றாவது பிராமيس மறுபடியும் சொல்லுகிறேன் இப் யூ लिव अ லைஃப் தட் BLESSES Others மற்றவர்களை நீ ஆசீர்வதிக்கும் பொழுது அல்லது நீ ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் நான் உன்ன ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அந்த மூணு கட்டளைகளை சாரி ப்ராமிசஸ கத்தர் கொடுக்கிறார் அப்ப உடன்படிக்கைன்னு வரும்போது கட்டளையும் இருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு இது ரெண்டு எப்பவுமே ஒன்னா தான் போகும் நோவாவோட இந்த டீட்டெயில் படிச்சிருக்கலாம் பட் நான் அந்த ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு வந்துட்டேன் ஈவன் நோவாவுடைய உடன்படிக்கல கூட அதான் இருக்கு சீனா மலையில மோசையோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கல தான் இருக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மோடு கூட பிதாவாகி தேவன் செய்து கொண்ட புதிய உடன்படிக்கல தான் இருக்கு கட்டளைகள் எல்லா உடன்படிக்கலும் இருக்குது இது மாறாதவைகள் ஒன்லி இஃப் யூ ஒபே யூ வில் பி பிளஸ்ட் கீழ்படுதல் இருந்தால் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம் சரி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நாலாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்களை அங்கேயும் பார்க்க முடியும் ஒன்று நான்குல இருந்து ஆறு வரைக்கும் ஆப்ரஹாம் அப்படியே கீழ்படுகிறார் யூ கேன் சி ஒபீடியன்ஸ் ஒபீடியன்ஸ் ரெண்டாவது ஏழாம் வசனத்துல அவன் ஒபே பண்ணி பாபிலோன்ல இருந்து கிளம்பி பல ஆயிரம் மைல் தொலைவு நடந்து காணானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக தேவனுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு சாரி பலிபிடத்தை கட்டி அதெல்லாம் என் அதனுடைய அர்த்தங்கள்லாம் நான் சொல்றேன் எனக்கு டைம் இருந்தா பலிபிடத்தை கட்டி ஒரு கூடாரத்தை போட்டு தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட உடன்படிக்கைக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினான் பலிபிடத்தை கட்டி உறுதிப்படுத்தினான் கன்ஃபார்ம் பண்ணான் எகெயின் வசனம் எட்டிலிருந்து ஒன்பது வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மறுபடியும் இன்னொரு ஒபீடியன்ஸை நீங்க பார்க்க முடியும் ஆபரகாம் வாழ்க்கையில சோ ஒபே பண்ணா வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் தேவன் அவனை கோன் சொன்னார் ரெண்டாவது தேவன் அவனை பீன்னு சொன்னார் பி பிஇ பி ரெண்டு வேர்டு இங்கிலீஷ்ல கோ அண்ட் பி தமிழ் சொன்னா போன்னு சொல்றாரு ரெண்டாவது ஆசீர்வாதமாய் இரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அப்படியே கீழ் பிடிச்சு கிளம்பி பாருங்க கிளம்பி காணனுக்கு என்ன செய்து வந்த பொழுது ஒரு மூணு விஷயத்தை அங்கேயும் பார்க்க முடியுது ஒன்று ஒபீடியன்ஸ் இரண்டாவது கன்ஃபர்மேஷன் மூணாவது மறுபடியும் என்ன செய்யறாரு ஒபீடியன்ஸ் நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பனிரெண்டுல இருந்து ஆரம்பிச்ச ஒன்பதாம் வசனத்தை ரெண்டா பிரிக்கலாம் ரெண்டு பகுதியா பிரிக்கலாம் ஒன்னாம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து மூணாம் வசனம் வரைக்கும் தேவன் ஆபரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையினுடைய வாக்கு தத்துவங்கள் நாலாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கிழிப்படிந்து கிரியைகள் அல்லது ரெஸ்பான்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுது உங்களுக்கு எல்லாம் புரியுது ஒருவேளை கடினமா இருந்தா பாஸ்டர் எங்களுக்கு புரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு திரும்ப தருகிறேன் ஏன்னா கஷ்டம் சில விஷயங்களை புதிதாய் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்னவா இருக்கும் கொஞ்சம் வேர்க்கும் நானாலும் நான் ரொம்ப பொறுமையா என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா நாளும் பரவாயில்ல நாளைக்கு என்ன செய்வோம் இதை கண்ட்ரி கண்டினியூ பண்ணுவோம் தப்பே கிடையாது சரி அந்த முதல் மூன்று விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் கோன்னு சொன்னார்ல கோன்னு சொன்னபோது ஐ மென் சொன்ன மூணு விஷயங்களை நாம இன்னைக்கு விரிவா பாக்கப்போறோம் சோ ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரஹாம் ஹி ஹாஸ் டு ஓபே த க்ரூஷியல் கமாண்ட் ஆஃப் காட் கோ இதுக்கு அவன் என்ன செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்தால் ஒழிய நான் அவர்களோடு கூட என்ன செய்ய முடியாது உடன்படிக்கை செய்ய முடியாது நீங்களும் நானும் பாவத்தை விட்டு வெளியில வரலன்னா நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்ய முடியாது வெளியே வந்துதான் ஆக வேண்டும் ஹாலலூயா ஆபிரகாம் பாத்து போன உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி செஞ்சார் கிளம்பும் போது அண்டொ சொல்றார் ஒன்னு சொல்றார் ஆபிரகாம் வில் பிகர் கிரேட் நேஷன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி வாவ் முதல் முதல் ஆபிரகாமுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கல அவன் கீழ் பொழுது கத்தர் அவனுக்கு சொன்ன முதல் வாக்குத்தத்தம் நானும் உன்னை என்ன செய்வேன் யுல் பி கம் அ கிரேட் நேஷன் ஆனா ஒரு தேசமும் இல்லை ஒரு எல்லையும் இல்லை ஒரு சென்ட் நிலவும் இல்லை ஆமேன் ஆனா ஆண்டவர் அபரக என்ன சொல்றாருன்ன பெரிய தேசமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஹலலூயா ஹவு கேன் ஐப்ரஹாம் பிகம் அ கிரேட் நேஷன் வித் அவுட் அ லேண்ட் ஆர் டெரிட்டரி ஆமேன் வசனம் ஏழ வாசிங்கிறேன் கத்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி மறுபடியும் சொல்றாரு பாருங்க உன் சந்ததிக்கு எங்க வந்துட்டாங்க காணானுக்குள்ள வந்துட்டாங்க காணானுக்குள்ள வந்துட்டாங்க ஆறாம் வசனம் வரும்பொழுது காணானுக்குள்ள வந்தாச்சு காணானுக்குள்ள வந்தபோது சொல்றாரு இப்போ இந்த தேசத்தை உனக்கு என்ன செய்வேன் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் ஹாலலூயா ஆம என் அன்பு தேவட பிள்ளைகளே அப்போ ஆண்டவர் கவனிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையினுடைய முதல் அம்சமா என்ன சொல்றாருன்னா ஒன்னு இந்த தேசத்தை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆனா நீங்க சொல்றீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்றீங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லை என்னப்பா இருக்கு என்ன உயர்த்துவதற்கே கையில என்ன இருக்கு என் ஊழியம் சாதாரணமான ஒரு நாலு பேரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன என்னப்பா நீங்க செய்ய போறீங்க இப்படி நீங்க நினைக்கும் போதே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கத்தர் உங்களை கூட்டு வந்து தேசத்துக்கு வந்துட்டார் இப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு வந்தா சாண்டர் சொன்னார் இந்த தேசத்து உனக்கு சொந்தமாக நான் தருவேன் என் அன்பு தேவ நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் என்றால் ஏற்கனவே உங்களுக்குரியதை அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார் என்று நினைச்சுக்கோங்க அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார் நீங்க கண்ணை மூடி தேர் ஆன் லேண்ட் யுல் பி தேர் ஒபே கோ அவ்வளவுதான் நீ புறப்பட்டு போன்னு சொன்னார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக உங்க வேலையை விட்டுட்டு வந்தவங்க ஆண்டவருக்காக உடைய உறவுகளை விட்டுட்டு வந்தவங்க ஆண்டவருக்காக கீழ்படிந்து அப்படியே நீங்கள் வந்திருக்கிறீர்களா அப்சல்யூட்டா நீங்க கீழ்படிந்து வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு தீர்க்க வாழ்க்கையில கத்த பேசுகிற வார்த்தை ஆமே ஒரு நாள் ஒன்று வரும் உன்னால் நம்பி கூட பார்க்க முடியாது யூ வில் பி ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிஸ் லேண்ட் தேவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறதை உங்களை கண் காணும் என்று கத்திருந்த மாலை விழில் உங்களோடு கூட பேசுகிறேன் நான் என்ன சொல்றாரு தெரியுமா தெளிவாக கவனிக்கணும் கோம் फ्रॉम யுவர் कंट्री உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகுப்பினுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ 1 cannot become a great nation

கண்ணுக்கு தெரியுதா இன்னும் இன்னும் திரும்பி பார்த்த உறவுகள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காங்களா பார்க்கும் போது நாம் விட்டு வந்த பாவங்கள் அம்மேன் தொட்டும் பார்க்கிற தொலைவில் தான் இருக்கா இன்னும் லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தா சோதம் குமார கண்ணுக்கு தெரியவா தெரியுதா இன்னும் வரலன்னு அர்த்தம் இன்னும் இன்னும் வெளியில வரல இன்னும் வெளியில வரல அம்மேன் புதிய உடன்படிக்கை என்றாலும் இதுதான் என்பதை மறந்து போக கூடாது என்பது எங்க ஆரம்பிக்கிறது மனம் மனம் திரும்பிப்பது என்றால் என்ன யூ முழுதுமாக விட்டு வரணும் உடன்படிக்கை உடன்படிக்கை தான் அதனுடைய நம்ம வசதிக்கு மாற்றிக்கொள்ள முடியாது யார் சொன்னது புதிய உடன்படிக்கையில் அவன் அவன் மனம் திரும்பதில் இல்லை என்று யார் சொன்னது I புதிய உடன்படிக்கிலே கீழ்ப்படிதல் அவசியம் இல்லை என்று பைபிள படிங்க நல்லா பைபிள நல்லா படிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் ஆபிரகாமை பார்த்து போன்னு சொன்னாரு there's a command in every covenant அப்போ இருக்கிற இடத்தை விட்டாதான் I நான் எனக்கேனு வந்து I mean சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை விட்டாதான் தேவன் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தைத்த நான் என்ன செய்ய முடியும் சுதந்தரித்து கொள்ள முடியும் அடைய முடியும் என்பதை நீங்க என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்ட மறுச்சொழுகிறேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவே என்று சொன்னா கத்தர் ஸ்கிராப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்க்ராப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு நாம நினைக்கிறோம் எங்க அப்பா அம்மா வீட்டுல தான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு இதைய வச்சு ஆண்டர் குடுக்கறத வச்சு ஸ்டார்ட் பண்றது அது

என்னால அதை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்ல இருந்து ஆரம்பிச்சு இஸ்ரேலுக்கு பல மைல்கள் நடந்தே வந்திருக்காம இருக்க வந்து காணானுக்குள்ள நுழைஞ்ச உன்னை ஏழாம் வசனத்தை வாசிப்போம் அண்டர் வந்த உடனே மறுபடியும் அவனோட கூட பேசுகிறார் இந்த தேசத்தை வந்துட்டான் சி உங்களுக்கு தெரியும் நீங்க கத்தருடைய சித்தத்திற்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டீங்கன்னாலே தெரியும் நீங்க டெரிட்டரிக்குள்ள வந்துட்டீங்கன்னு இன்னையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியங்கள்ல நான் செய்யறது தேவனுடைய சித்தந்தான் அப்படின்னு தெரியாம அலைமோதி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் கிளம்பவே இல்லைன்ற நான் உங்களை பார்த்து கிளம்பவே இல்லை Because once you are in the perfect will of God, தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன் You will know you are in the right place. You will know it. எந்த வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சரியான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் சரியான இடத்துல தேவடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதுதான் எனக்கு தேவன் வைத்த சுதந்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இன்னும் புரியலன்னா கிளம்புலன்னு அர்த்தம் இல்லாட்டு நின்னுகிட்டு என்ன அர்த்தம் வந்த உடனே கத்தர் சொல்றாரு பாருங்க நீ வந்துட்டப்பா இந்த அது எங்க இன்னைக்கெல்லாம் தேசத்துக்கு வரைமுறைகள் இருக்கு இன்னைக்கு எல்லாம் எல்லைகள் இருக்கு ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு வாங்கணும் அன்னைக்கு அப்படி கிடையாது அப்படியே நடந்து வரும்போது தாண்டிட்டா தெரியல சமீப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருந்தேன் கென்யாவுக்கு நான் போயிருந்தேன் அப்போ என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க எங்க ஈக்வடார் பாஸ் ஆகுது பாருங்க ஈக்வடார் தானே அந்த மத்திய ரேகை பாஸ் ஆகிற அந்த இடத்துக்கு அது ஒரு சின்ன கிராமம் தான் கூப்பிட்டு போனாங்க அப்ப அந்த ஈக்குவடார் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடம் ஒரு ஒண்ணும் இல்லை ஒண்ணும் அங்க ஒண்ணு லைனோ எதுவுமே கிடையாது மண்ணு தான் அப்போ இங்கிட்ட இந்த பக்கம் நிக்க வச்சுட்டு என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு டம்ளர்ல தண்ணீரை போட்டு அதை லேச அந்த டம்ளர் என்ன செஞ்சாங்க சுத்தி விட்டு விட்டு ஒரு பேப்பரை போட்டாங்க ரைட் அந்த பேப்பர் நான் இந்த பக்கம் நின்ன ஒண்ணு இப்படி சுத்துது ரைட் கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படியே ஒரு அடித்தள்ளி அந்த பக்கம் போய் நின்னு அமை நான் தண்ணீரை சுத்தி விட்டு ஒரு உள்ள பேப்பரை அது ஆன்டி கிளாக் ஓய்ஸ்ல சுத்துது அப்போ அவங்க சொன்னாங்க பாச உங்களுக்கு தெரியுமா இந்த மத்திய ரேகைக்கு இந்த பக்கம் நின்னு டாய்லெட்டை பிளஷ் பண்ணோம்னா டாய்லெட்ல இருக்க தண்ணி எப்படி சுத்துமா கிளாக் ஓய்ஸ்ல சுத்துமா ஈக்குவிடா அந்த பக்கம் இருந்து டாய்லெட் தண்ணி ப்ளெஷ் பண்ணாத ஆன்டி கிளாக் கோயிஸ்ல சுத்துமா ஏதோ ஒண்ணு ஆமை ஏதோ ஒன்னு அண்ணை பார்த்து இங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் எவ்ர்தேக் இஸ் நார்மல் ஒன்றும் ஓ ஏதோ பெரிய போ போகிற மாதிரி ஒரு செவரோ கெவரோ ஒண்ணுமே தெரியல இது மாதிரி நார்மலான ஒரு இடம்தான் என் அன்பு தேவன் டே பிள்ளைங்கள அதுபோல் ஆபரோ ஹாம் எல்லாம் கடந்தது கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனால் கத்த சொன்னார் நீ வந்துட்ட மகனே நீ வந்துட்ட நீ ஆர் அன் த ரைட் ப்ளேஸ் உடனே அவனோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்றது தான் நம்மளை புல்லறுக்கி வைக்கிறது அவன் தனக்கு தரிசனமான கத்திருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அல்லேலூயா அதுதான் கீழ்ப்படிதல் அதுதான் the right response to the call of god தேவனுடைய அழைப்புக்கு ஆமென் அவனுடைய கீழ்ப்படிதலை நாம பார்க்கிறோம் உடனே அவன் பலிவிடத கட்டுகிறான் ஹalleluya it's an obedience also it's in worship எது ஆராதனை கீழ்ப்படிதலே ஆராதனை என்பது மறந்து போகவேண்டாம் obedience is worship இதற்கு முன்பதாக யாருபடத்தை கட்டினது நோவா நோவாவுக்கு முன்பதாக யார் பலிபிடத்தை கட்டினது அதற்கு வரை யாரு கட்டல ஹால லூயா அம்மேன் வேதவசனம் சொல்லுகிறது தன் தேவனாய கத்துருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம் ஹால லூயா என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே உடன்படிக்கை என்பது விளையாட்டு அல்ல பயனோடு கூட சிலுவையில் உடன்படிக்கை செய்து விட்டார் ஆகவே எனக்கு ஆமென் எல்லா எல்லாவற்றையும் எனக்கு ஆண்டு ஒரு தந்து விடுவார்னா தயவு செய்து வே பழைய ஏற்பாட்டில் அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் தான் இருக்கு சிலருக்கு இப்பதான் புதுசா தெரியும் நினைக்கிறேன் அறுநூற்றி பதிமூணு கட்டளை நாங்க நினைச்சோம் பத்து கட்டளை பழைய ஏற்பாட்டில் அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் உண்டு உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாட்டில் ஆயிரத்தி முன்னூறு ஆச்சரியமா இருக்கா தேர் ஆர் மோர் தன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரியமான தேவைய பிள்ளைகளை கிருபன்றது எதற்காக தெரியுமா அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள பலன் தருவதுதான் கிருப அவைகளை கை கொள்ளாமல் இருப்பதற்கு கிருப இல்ல

பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து கொஞ்சம் தள்ளி பெத்தலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் மலைக்கு ஏன் போனார் நாளைக்கு முடிஞ்சா பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு என்ன போட்டாரு கூடாரம் பலிபிடத்தை கட்டும் பொழுது ஆபிரகாம் ஆதாமினுடைய உடைய ரோலை பிளே பண்றார் நோவா பலிபிடத்தை கட்டும் பொழுது ஒரு நியூ ஜெனரேஷனுடைய ஒரு புதிய தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய ஒரு ரோல செகண்ட் ஆடம்னு கூட சொல்லலாம் அந்த சென்ஸ்ல இரண்டாவது ஆதாமாக நோவா என்ன செய்கிறார் ஒரு புதிய ஜெனரேஷனுக்கான பலிபிடத்தை கட்டுகிறார் பூமியில குழப்பம் வந்தது இப்ப ஆபிரகாம் ஆமர் என்ன செய்கிறார் ஆதாமை போல இன்னொரு ரோலை என்ன செய்யறார் எடுத்து எதை கட்டுறாரு பலிபிடத்தை கட்டுறாரு ஹலலூயா இத படிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன் கூடாரத்தை போட்டாரு பாபிலோனில் கூடார வாழ்க்கை கிடையாது பாபிலோன்ல என்ன வாழ்க்கை கட்டிடங்கள் செங்கலினால் கட்டப்பட்ட பங்களா பிரம்மாண்டமான வாழ்க்கை ஆப்ரகாம் வாழ்ந்த நாட்களிலே ஊர் என்கிற கல்தைய பட்டணத்தை எக்ஸ்கவேட் பண்ணி இன்னைக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம்ல வச்சிருக்காங்க என்னோட கூட இந்த மாலை வழியில இங்கிலாந்து தேசத்துல இருந்து இணைந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது என்ன செய்யுங்க லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போய் அங்க பாபிலோன்ற ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஊருன்ற பட்டணத்தை வச்சிருக்காங்க எக்ஸ்கவேட் பண்ணி ஆபிரகாம் காலங்களில எப்படிப்பட்ட ஐ மீன் அந்த வாட்டர் சிஸ்டம் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த கட்டட கலைகள் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க நீங்க போய் பாருங்க ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஊர்ல இருந்து வந்த ஆபிரகாம் வீடு கட்ட நினைக்கல இங்க வந்த உடனே என்ன செய்ய எந்த ஊர்ல மணல் கிடைக்கும் எங்க செங்கல் கிடைக்கும் எந்த கடைக்கு போனா சிமெண்ட் அவர் யோசிக்கல போடுறாரு போடுறாரு ஒரு ஒரு கூடாரத்தை சொல்லுங்க தேவனோட உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் அவன் பலிபிடுத்து கட்டினதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் வீட்டை கட்டாம பங்களாவை கட்டாம கூடாரத்தை போட்டாருன்னா தேவன் எனக்கு சொன்ன உடன்படிக்கை

அவர் வருகிற வரைக்கும் கூடாரூயா என்னோடு கூட என் தேவனாக கத்தர் செய்கிற உடன்படிக்கை என்னோடு கூட முடிந்து போவதில்ல அவருடைய குமாரனாகிய பூமிக்கு வருகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் அன்னைக்கு ஆகும் அதுக்கப்புறம் தான் பங்களா கட்டுவேன் அது வரைக்கும் எனக்கு கூடாரந்தா கூடாரம் தான் இது ஆப்ரகாம் மட்டுமல்ல பேதரும் இதத்தான் பௌலு சொன்னாங்க அவர் திரும்ப வருவார் அவர் திரும்ப வருவார் அவர் வந்து இந்த பூமியை தனக்கு சொந்தமாக்கி இந்த பூமியை ஆழக செய்கிற வரைக்கும் இந்த பூமி நமக்கு வெறும் கூடாரம்ப எங்க அழகா ஆபிரகம் வாழ்க்கையில உடன் புதிய உடன்படிக்கூடிய சத்தியங்களை நமக்கு கிடை வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஆபிரகம் சீமான் 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 ஏன்னா அதுதான் அதை மட்டும்தான் நம்ம ஆபிரகம் கத்துக்கொள்ள விரும்புறோம் அபிரகம் கொட்டம் இருந்துச்சு அபரகம் காடு மாடு இருந்துச்சு இருந்துச்சு என்ன செய்தரித்தி ஆயிரக்கணக்கான ஜனங்களை தன்னோடு வச்சுக்கிட்டாரு ஒரே நாள் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாரு அவர் பேங்க்ல போட்டு வைக்கலீங்க தனக்காக சேர்த்து வைக்கலிங்க உண்மைதான் அவர் சீமான் தாங்க எதுல சீமான் மற்றவர்கள் அவர் என்ன செஞ்சாரு ஆதரிச்சாரு

மனதார நன்றி சொல்கிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கிருப என்றும் உள்ளது ஏமே கத்தர் பெரியவர் நாம் ஜெவம் பண்ணி முடிப்போமா எங்களை மிகவும் அதிகமா நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி புதிய உடன்படிக்கையினுடைய ரகசியங்களை ஆபிரகமோடு குழந்தை செய்து கொண்ட உடன்படிக்கின் சத்தியங்கள்ல இருந்து இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் அமை போல நீரும் எங்களை அழைத்த பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் விட்டோம் ஆனால் இன்றைக்கு வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோமா தெரியலப்பா ஆனால் சிலர் வந்து விட்டோம் அண்டவர் சிலர் பலிபிடத்தை கட்டிவிட்டோம் சிலர் கூடாரத்தை போட்டு அண்டவர் நீர் வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சத்தியங்கள் சத்தியங்கள்லாம் நாங்க கேட்கிறோமோ எங்களுடைய வாழ்க்கையை மாற்றங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா இது ஒரு நல்ல பிரசங்கமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போறதுக்காக இல்லாண்டுவரை எங்க வாழ்க்கைய மாற்றணும் எங்க பர்ஸ்பெக்டிவ்வாக மாற்றணும் எங்க கண்களை திறந்துள்ளோம் ஒவ்வொரு பிள்ளைகள மனதார ப்ளெஸ் பண்றேன் எல்லாம் மகிம்மி கன திமகேஷ் செலுத்துகிறோம் மேசுவி நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ ஆல் காட் ப்ளஸ் யூ கத்தரு உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக